வந்து ஸ்ரீமதியை அவமானப்படுத்துவது, அவருடைய நன்னடத்திலே வந்து குறை சொல்வது என்பது அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப அது எப்படி இவருக்கு தெரியும்? இவர் என்ன புலனாய்வு புலியான்னு கேட்கிறாங்க. போற போக்குல வாரி வைக்கிட முடியுமா வன்மத்தை? நீதிமன்றம் வந்து சுதந்திரமாக செயல்படவில்லை. நீதிமன்றம் இப்போது வந்து நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை கூட மக்களுக்கு இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு அரசுக்கு எதிரான அபத்தான கருத்துக்களை சொல்லுவதை நாம் ஏற்க முடியாது. டெல்லியிலே கைது செய்வது, அப்ப டெல்லிக்கு இவருக்கு உறவலாக இருக்கிறதா? ஆய்வுகளை நடத்துகிற போது பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி வந்துச்சு சவுக்கு சென்றிருக்கு? அந்த கஞ்சாவை உட்படுத்தி கூட அந்த போதையில அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கலாம் அல்லது உளறி இருக்கலாம். அப்ப தமிழ்நாடு அரசு மீது வஞ்சனம் செய்ய தூண்டியது யார் என்கிற கேள்வி இருக்கிறதா? பொறாமையின் உச்சத்தில் ஆர் எஸ் எஸ் சண்பருவார் கும்பலின் கைகூலியாக ஏன் சவுக்கு சங்கர் பேசியிருக்க கூடாது என்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா? குற்றவாளிகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு அது கொலையோ தற்கொலையோ அல்லது அந்த மரணத்திற்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்கிற போராட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள். அது கொலையா தற்கொலையா என்பதை மக்களிடத்திலே வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகள் ஒரு அவதுரை கிளப்புவதல்ல. சவுக்கு சங்கர் மாதிரி வந்து எங்கே மீடியாவில் உட்காந்து பேசுறோம்? கடைசியாக நீதிமன்றத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீதிமன்றம் வருகிற தீர்ப்பாவது மனசாட்சியோடு இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இதுவரை கள்ளக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மோடு விசிகா பிரமுகர் பொன்னி வளவன் அவர்களை சந்திச்சு சவுக்கு சங்கர்ல பல்வேறு விதமான சிக்கலும் இருக்கு. வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு என்ன காரணம், என்ன முகந்திரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல பல நல்ல கருத்துக்களை சொல்லுவதாக சொல்லி பல்வேறு நச்சு கருத்துக்களை விதைத்து வந்தார். அண்மை காலமா வந்து அவருடைய யூடியூப் சேனல்களே அவருடைய நேரலையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளையும் பல்வேறு அரசியல்வாதிகளையும் ஆளும் கட்சியும் விமர்சனம் செய்வதே அவருடைய வாடிக்கையாக இருந்து வந்தார். தமிழ்நாடு அரசு மீது அவர் வந்து வன்மத்தை கக்குவது இயல்பாகவே. சவுக்கு சங்கரை திமுக விமர்சனம் செஞ்சதுக்கு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கைது செய்யறாங்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் எதிராக நிற்பேன் அப்படின்ற ஒரே குரலுக்காக கைது செய்யப்பட்ட சூழல் நடைபெற்ற? இல்ல, நீங்க அப்படி பார்க்க கூடாது. இல்ல, இப்ப நீங்க அப்படி வந்து ஆளுங்கட்சிக்கு உதயநிதிக்கு எதிராகவோ அல்லது தளபதி அவர்களுக்கு எதிராகவோ அவர் பேசியதற்காக கைது செய்யுது என்பது வந்து நம்ம போற போக்குல சொல்லிட முடியாது. ஒரு தேசத்தை, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளும் கட்சியின் மிகப்பெரிய தூணாக இருக்கிற காவல்துறை ஒரு முதலமைச்சருடைய துறை, அந்த துறையில இருக்கிற உயர் அதிகாரிகளோடு சக பெண் ஊழியர்களை, பெண் அதிகாரிகளை அவரோடு வந்து ஒப்பிட்டு அவர்கள் மீது ஒரு தவறான கருத்துக்களை ஏவிவது, அவரை வந்து விமர்சனம் செய்வது என்பது ஏற்கொள்ள முடியாத ஒரு, அது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற மாதிரியும் அல்லது காவல்துறை மீது இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரு நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக அவருடைய பேட்டி. அப்ப பெண் காவலர்களும் ஆண் காவலர்களும் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற நிலையிலிருந்து ஒன்னாக இணைந்து பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற தமிழ்நாட்டு காவல்துறையை நன்னடத்தை வந்து குறை சொல்வது என்பது ஏற்க முடியாத ஒண்ணு. நான் காவல்துறையை வந்து ஒட்டுமொத்தமாக நான் வந்து அவரை பெருமைப்படுத்துவதல்ல. ஒன்னு ரெண்டு காவலர்கள் வந்து சாதி உணர்வோடு சாதிய புத்தியோடு இயல்பாக இருக்கிறார்கள். நாங்களே கூட போராட்ட களங்களில், போராட்ட ஆர்ப்பாட்ட தளங்களில் மக்கள் பாதிக்கப்படுகிற போது, வஞ்சிக்கப்படுகிற போது எத்தனையோ காவல் அதிகாரிகள் எதிர்மறையாக இருந்திருக்கிறார். ஆக ஒரு சிலர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த காவல் நிர்வாகத்தை குறை சொல்வது என்பது மனித மாண்புக்கும் காவல்துறை மாண்புக்கும் எதிரான. அப்படி பார்க்க போயிருந்தா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கோகையூர் போன்ற கோயில்களில் வந்து வீரபயங்கர ஐயனார் கோயிலுடைய போராட்டத்தை வென்றிருக்கிறோம். அண்மையிலே சேஷசமுத்திரம் கோயிலுடைய போராட்டத்தை நாம் வென்றெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு எல்லாம் உடன்பட்டது காவல்துறை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற காவல் அதிகாரிகளும் வருவாய் நிர்வாகமும் இணைந்து எங்களுடைய போராட்டங்களுக்கு செவிசாட்சியத்தின் விளைவாக, மக்கள் உணர்வுகளை புரிந்ததின் விளைவாக பல்வேறு போராட்டங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். குறிப்பாக வந்து 2002-2003 காலகட்டங்களில் வீரபயங்கர ஐயனார் கோவிலுடைய போராட்டத்திலே மரியாதைக்குரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஐயா என்ஆர் ஜெயபலன் டிஎஸ்பி எங்களால் மறக்க முடியாது. அது மாதிரி கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் வாசுதேவன் அவர்கள்லாம் மறக்க முடியாது. இது மாதிரி ஒரு நல்ல அதிகாரிகள்லாம் இருந்ததுனாலதான் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பல்வேறு போராட்டங்களை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக ஒன்னு ரெண்டு காவல் அதிகாரிகள் செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த காவல் நிர்வாகத்தை குறை சொல்வது என்பது இது தவறானது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே சவுக்கு சங்கருடைய கருத்துக்கு நான் வன்மையான என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த ஸ்ரீமதி வழக்கிலே சரி, காவல்துறைக்கு ஆதரவாக தான்
தானே முழுமையா சவுக்கு சங்கர் பேசினாரு. அது மாதிரி பல்வேறு வழக்குல வந்து ஸ்ரீமதி வழக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு வழக்குல வந்து காவலுக்கு ஆதரவாகவும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் போல்டா அடிச்சது சவுக்கு சங்கர் தானே. சவுக்கு சங்கர் வந்து போல்டா பேசினார் என்பதை நீங்க காவல் அதிகாரிகளை புகழ்வது என்பது வந்து சாத்தியம் இல்லை. அப்படின்னா காவல் உயர் பதவியில இருக்கிற ஸ்ரீமதி வழக்கிலே வந்து தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருந்தார் இன்னைக்கு இருந்த சைலேந்திர பாபு அவர்களுடைய அவரை வந்து உண்மையா அவர் தான் பேசினார். ஒரு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் பேசினார். அது வந்து குற்ற புலனாய்வு இருக்கிறது, சிபிசிஐடி இருக்கிறது, தமிழ்நாடு காவல்துறை, மத்திய உளவுத்துறை எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க தான் அது வந்து புலனாய்வு செய்ய போறாங்க. ஒரு வழக்கை, ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்தை காவல்துறை அவங்களுடைய விசாரணை அமைப்புன்னு இருக்கு. அந்த அமைப்பு தான் வந்து ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பை சொல்ல முடியும். அதன் பிறகு நீதிமன்றம் இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ல வந்து அந்த பொண்ணு இவரோட வந்து அந்த பாப்பா அந்த ஸ்ரீமதியை வந்து கொச்சைப்படுத்தும் சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அந்த பாப்பா ஸ்ரீமதி வந்து யாரோடு ஒரு பையனோடு தொடர்பில் இருந்தார், அவர்களுக்கான காதல் இருந்தது அப்படிலாம் வந்து இவர் எப்படி அப்பட்டமா சொன்னார். அப்ப அது எப்படி இவருக்கு தெரியும்? இவர் என்ன புலனாய்வு புலியான்னு கேட்கறா? எதுக்கு காவல் புலனாய்வு துறை எதுக்கு இருக்கு? ஒரு விசாரணை தொடக்க காலத்திலே வந்து காவல் நிர்வாகத்தை குறை சொல்லுவது, அந்த மாணவியினுடைய வந்து பாவம் அந்த இறந்து போன என்னோட அன்பு தங்கை ஸ்ரீமதியினுடைய வந்து ஸ்ரீமதியை அவமானப்படுத்துவது, அவருடைய நன்னடத்திலே வந்து குறை சொல்வது என்பது அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? போற போக்குல வாரி கைக்கிட முடியுமா உண்மத்தை? நீங்க இந்த எந்த இடத்துல காவல்துறை? நான் கேட்கறேன், உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மீது இருக்கிற வெஞ்சத்தை எப்படி நீங்க கேட்டீங்க? நான் கேக்குறேன், எங்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே வந்து அவரு நேரலையில சொல்றாரு, ஸ்ரீமதி வழக்குல வந்து நம்ம எங்க கட்சியில ஒரு தம்பி இருக்கிறாப்ல, அவர் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தாரு, சேதுவராயன் குப்பம் திராவிடமணி, இப்ப அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவர் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கும் போது அந்த பகுதியில பெரிய நெசல் ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த கன்னியாமூர் பள்ளி நிர்வாகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்கிற அந்த அமைப்பு அந்த வேப்பூர் பகுதியில இவங்க எல்லாம் ஒன்னா பணியாற்றியதுனால அவரு அவருடைய மகனை திராவிடமணி அவர்கள் தன்னுடைய மகனை வந்து சின்ன சேலத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிற பொழுது என்ன அங்க நம்ம தலைவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாம களமாடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை வந்து வாய்க்கு வந்தபடி போரு போக்குல வந்து விமர்சனம் செய்துட்டு போலாமா? விமர்சனம் தேவை. விமர்சனம் என்னது? எதுக்காக தேவை? ஆரோக்கியமான விமர்சனங்களை நம்ம அரசியலிலே விமர்சனங்கள் தேவை. கருத்துரிமை என்கிற ஒரு தளத்தில் ஒரு அரசுக்கு எதிரான அபத்தான கருத்துக்களை சொல்லுவதை நாம் ஏற்க முடியாது. ஃபெலிக்ஸ் மும்பையில கைது செய்யப்பட்டதுக்கு சவுக்கு சங்கருக்கு ஏதாவது சம்பந்தம், முக்கியமான சம்பந்தம் கட்டாயமா? டெல்லியிலே கைது செய்யப்படுற, அப்ப டெல்லிக்கு இவருக்கு உறவுகளாக இருக்கிறதா? அண்மையிலே வந்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை பத்தின ஒரு அவரு சம்பந்தமான ஆய்வுகளை நடத்துகிற பொழுது பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி வந்துச்சு சவுக்கு சங்கருக்கு? தான் ஒரு நிராயுத பாணி என்று சொல்லிக்கிட்டு தனக்கு தாய் மத்தம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அவர் ஏன் வந்து தகாத வேறொரு போடு அவர் இருந்தது புகைப்படங்களா அண்மையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருக்கு எப்படி கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்தது, எப்படி கைமாறியது? அப்ப தமிழ்நாடு அரசை குற்றை சொல்லுவது ஃபிலிப்ஸ்க்கு யார் ஆதரவா இருப்பாங்கன்றது ஒரு டெல்லி தான் நான் விரும்புறேன், டெல்லி தான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, ஃபிலிப்ஸ் வந்து டெல்லியில இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப கூட இந்த வழக்கிலே அவசர வழக்காக எடுத்த நீதியரசர் கூட உயர ஏன் வந்து மேலே இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருப்பவருடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இது வந்து அவசர வழக்காக எடுக்கப்படும். நீதிமன்றம் வந்து சுதந்திரமாக செயல்படவில்லை. நீதிமன்றம் இப்போது வந்து நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை கூட மக்களுக்கு இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கும் சட்டம் அதுதான் சொல்லுகிறதா? அந்த கஞ்சாவை உட்படுத்தி கூட அந்த போதையில அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கலாம் அல்லது உளறி இருக்கலாம் என்பது என்னுடைய கேள்வி. சவுக்கு சங்கர் விரைவில் ஜெயிலிருந்து வெளியே வருவான்ற மாதிரி பேசப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப தமிழ்நாடு அரசு மீது வஞ்சனம் செய்ய சொல்லி தூண்டியது யார் என்கிற கேள்வியும் இருக்கிறது அல்லவா? ஏன் அப்ப சவுக்கு சங்கரை வந்து டெல்லி இருக்கிற யாரோ ஒரு சிலர் கூட அவரை தூண்டி விட்டு இருக்கலாம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுல. ஃபெனிக்ஸ் வந்து அங்க போய் கைது செய்ய, அங்கிருந்து அவர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். உடனடியா அவரு தனக்கு ஆதரவு காரம் எங்க இருக்கிறது? டெல்லி இருக்குன்னு நினைச்சுதானே போயிருக்கலாம் அவரு. அதனாலதான் வந்து அவர் அங்க வச்சு கைது செய்யப்படுறாங்க. வந்து தவறு செய்பவர்களுக்கு பின்னாடி இருந்து இவரை பின்புலமாக இயக்குவது ஏதோ ஒரு அரசியல் சக்தியோ அல்லது ஒரு பெரும் பணக்கார கும்பலோ தமிழ்நாடு அரசின் மீது இருக்கிற வன்மத்தை கக்குகிற ஆர்எஸ்எஸ் அன்பர்வார் கும்பல் இயக்கலாம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
தமிழ்நாடு அரசு முற்று முழுவதும் இன்று வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. தளபதி ஸ்டாலின் அவர்களும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சனாதனத்துக்கு எதிராக மிக வலுவாக குரல் எழுப்பி வருகிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக பலமான ஒரு இரும்பெரும் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசின் மீது அவப்பேரை உருவாக்க வேண்டும், இந்த அரசினுடைய தூணாக இருக்கிற காவல்துறை நிர்வாகத்தினுடைய நன்மதிப்பை கெடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு மீது வந்து நம்முடைய வன்மத்தை கக்க வேண்டும் என்கிற ஒரு இது மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக. அண்மையிலே தேர்தல் வந்து மிகப்பெரிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்கிற அலை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஊடகங்கள் சொல்லி வருகிற அந்த வேளையில் தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுகிற ஒரு நிலை இருக்கிற போது பொறாமையின் உச்சத்தில் RSS அன்பருவார் கும்பலின் கைகூலியாக ஏன் சவுக்கு சங்கர் பேசியிருக்க கூடாது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஸ்ரீமதி வழக்கில் உங்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசியதில் நீங்கள் அவர் மீது காட்டுகின்ற வன்மமாக இதை எடுத்துக்கலாமா? ஏங்க, ஸ்ரீமதி விஷயத்தில் இவர் எங்களுக்கு மட்டும் எதிராக இல்லைங்க, காவல்துறைக்கு எதிராக பேசினார், மக்களுக்கு எதிராக பேசினார், இவர் தான் புலனாய்வு புலி மாதிரி பேசினார், இவர் தான் வந்து ஒட்டுமொத்த அந்த நிர்வாகம் வந்து அங்கே நடந்த சம்பவத்தை இவர் வந்து பெரிய பட்டியலிட்டு காட்டியது மாதிரி பேசினார், பெரிய மகான் மாதிரி பேசினார். எங்களுக்கு மட்டும் அவர் என்ன எங்களை அவரால் என்ன குறை சொல்ல முடியுங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒவ்வொருவரும் வந்து தன்னுடைய தியாகம் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். எங்களுக்கு எதிராக என்ன அவர் பேசுறாரு? எங்களுக்கு எதிராக பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அனைத்து போராட்டங்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுத்தோம். குற்றவாளிகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு அது கொலையோ தற்கொலையோ அல்லது அந்த மரணத்திற்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்கிற போராட்டத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். தலைவர் வரவை அதை வந்து நாங்க வந்து அது கொலையும் நாங்க திணிக்கல, தற்கொலைன்னு சொல்லல, அது கொலையா தற்கொலையா என்பதை புலனாய்வு செய்ய வேண்டும். ஸ்ரீமதியுடைய தாயார் அன்பு சகோதரி அவர்கள் நெசலூரை சேர்ந்தவர். அண்ணன் திருமாவளவன் அவர்களை கரத்தை பிரித்துக் கொண்டு, அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உனது தங்கையின் மகளாக கருதி எனது மகளின் மரணத்திற்கு நீதி வேண்டி போராடுங்கள், நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நமது எழுச்சி தமிழர் தலைவர் அவர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்திலே அந்த தங்கையின் மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அந்த மர்மம் களையப்பட வேண்டும், அது கொலையா தற்கொலையா என்பதை மக்களிடத்திலே வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு அவதூறை கிளப்புவதல்ல. சவுக்கு சங்கர் மாதிரி வந்து எங்க மீடியாவில் உட்கார்ந்து பேசுறது இல்லை. கடைசியாக நீதிமன்றத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீதிமன்றம் வருகிற தீர்ப்பாவது மனசாட்சியோடு இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இன்று வரை கள்ளக்குறிச்சி மக்களும் விடுதலை சிறுத்தைகளும் சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் வெளியே வந்த பிரகாரம் அவருடைய நடவடிக்கை முன்பு இருந்த மூலம் இருக்குமா இல்ல அவருடைய குறைச்சிட்டு நடந்து போறா? மதுரை நீதிமன்றத்திலே 5 ஜூன் 5 தேதி வரை அவருடைய காவல் நீட்டு செய்திருக்கிறார்கள். அப்போது கூட அந்த நீதிமன்றத்திலே எனக்கு காவல்துறையில் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லை என்பதை சொல்லியிருக்கு. இன்றைய செய்தி 5 தேதி வரை அவருடைய காவல் நீட்டிப்பு இருக்கிறது. எவராலும் எனக்கு வந்து காவல்துறையாலோ சிறைத்துறையாலோ துன்புறுத்தல் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் வந்து இதுல எடப்பாடி வாய் திறக்கவில்ல? எடப்பாடி அவர்கள் ஏன் இதுல மௌனம் சாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எடப்பாடி ஏன் மௌனம் சாதிக்கிறார்னா, எடப்பாடியுடைய கண்ட்ரோல் இருந்த காவல்துறை தான். காவல்துறையுடைய நன்னடத்திற்கு எதிராக யார் பேசினாலும் இதை எந்த அரசியல் சக்திகளும் வெளிப்படையாக ஆதரவை தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் டெல்லி மேலிடம் அவருக்கு ரகசியமாக ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இந்த கைதுக்கு பிறகாரம் அவருடைய தன்னுடைய நிலைப்பாட்டை மொத்தமா மாத்திக்க வருன்ற நிலைமைக்கு வந்துட்டாரா? இந்த கைதுக்கு பிறகு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாகவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே யாருக்கும் கருத்து சுதந்திரம் இல்லை என்பதில்லை. ஜனநாயக நாடு இது. வடநாட்டை மாத்திர போல கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் கருத்து பேசுகிற சுதந்திரம் இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரம் என்பதை சவுக்கு சங்கரால் சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் அவருடைய முற்று முழுவதுமாக அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மாத்திரமல்ல, ஊடகத்திலே வெளிப்படையாக மக்களிடத்திலே பேசுகிறவர்கள் ஆட்சியாளர்கள் மீது குறை இருந்தால் ஆரோக்கியமான முறையில் செலுத்துவது என்பது வரவேற்கத்தகுந்தது. சவுக்கு சங்கருடைய முழு கட்டுப்பாடு யாருடைய அரசியலை நோக்கி நகரும்? வருங்காலத்தில் அவர் எதை நோக்கி முழுமையா தன்னை பயணிக்க முடிவு செய்வார்? சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து சவுக்கு சங்கருடைய கவனம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் மீது அல்ல, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற சண்பரிவார் கும்பலோடு அவர் ஏற்பட்டிருக்கிற அந்த உறவு என்பது அது வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கிறது. அவர் வெளியில் வந்து கூட அவருக்கு இதுபோது வந்து டெல்லி போன்ற உயர் மத்தியத்திலே ஒன்றியத்திலே இருக்கிற ஒன்றிய அரசால் அவன் பாதுகாக்கப்படுவார். கட்டாயம் வந்து RSS BJP அரசோடு அவருடைய பயணம் இருக்கும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லைன்னா தமிழ்நாட்டிலே வளர்ந்து வரக்கூடிய ஏதோ ஒரு அரசியலில் வந்து அவரை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்திருக்கீங்க. எங்க மனமார்ந்த நன்றி என தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.